الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم، وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. صلى الله عليه واله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين. واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله، فان التقوى راس الامور، فاتقوا الله سرا وعلانيه. اما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله، وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரை கூறி இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிழந்த மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிப்பு வழிகளை அனுபவ பிட்டகாலில் தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாமி அவங்கள், சபாபிகள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்ணாவதா. அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரவிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் தனிமையிலும் கூட்டாகவும் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு வாழ்வையும் நகர்த்துமாறும் அடியில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நாளைய வரவையினாலே தூரக்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ்வின் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லறியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான பாக்கியங்களை தந்திருக்கிறான், ஏராளமான நியமத்துக்களை தந்திருக்கிறான். அந்த நியமத்துக்களை எங்களால் என்ன முற்பட்டால் என்ன முடியாத அளவுக்கு விசாலமாக அல்லாஹ் எங்களுக்கு நியமத்துக்களை தந்திருக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த அருள்களில் ஒன்றுதான், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பாக்கியங்களில் ஒன்றுதான் குழந்தை செல்வமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, எங்களிடத்தே இருக்கக்கூடிய அந்த செல்வம் குழந்தை செல்வம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதற்கு விலை செல்ல முடியாது. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வாகனத்துக்கு இன்ன விலை என்று சொல்லலாம், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு இன்ன விலை என்று சொல்லலாம், அல்லது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கடைக்கு இன்ன விலை என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கின்ற பாக்கியம் குழந்தை செல்வங்களுக்கு இவ்வளவு பெருமதி என்று சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் பெருமதிகள் நிறைந்த ஒரு நியமத்தாக அருளாக அல்ல
குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறார். அதனால் தான் சைக்காலஜியிலே சொல்லுவார்கள், உளவியலில் சொல்வார்கள், குழந்தை கிடைக்கின்ற வழியை விடவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற வழி அதிகம் என்பார்கள். குழந்தை கிடைக்கின்ற வழி அது அந்த நேரத்தோடு நின்றுவிடும், அது ஒரு வழி தான், வருத்தம் தான். ஆனால் குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியத்தை பெறாதவர்கள் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக் கொண்டு, கவலைப்பட்டுக் கொண்டு, கண்ணீர் வடித்துக் கொண்டு, அதற்காக இவ்வளவு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள் கண்ணியமானவர்களே. அந்த அளவு அந்த நியம பெருமதியானது என்பதை நாம் இந்த சமூகத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வானத்தை படைத்த அல்லாஹ் வானத்தை அழகாக்க நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்தான். பூமியை படைத்த அல்லாஹ் பூமியை அழகாக்க புற்பூண்டுகள் மரங்களை அல்லாஹ் அமைத்து தந்தான். அதே போன்று கணவன் மனைவி ஆண் பெண் என்ற இந்த இரண்டு சாராரையும் அழகாக்க, இந்த இரண்டு சாராருடைய அந்த நட்பையும் வளர்க்க, இந்த இரண்டு சாராருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க, கண்புகழ்ச்சியை கொடுக்க அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ கணவன்மார், அதே போல எத்தனையோ மனைவிமாருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்கள் சொல்லுவார்கள், நான் பிரிந்து வாழ போனேன், ஆனா நான் சேர்ந்து வாழ்வேன் என்ற குழந்தைக்காக. என்ற குழந்தைகள் எதிர்காலத்தை நினைச்சு, என்ற குழந்தையுடைய மார்க்கத்தை நினைச்சு, என்ற குழந்தையுடைய கலாச்சாரத்தை நினைச்சு, என்ற குழந்தையுடைய எதிர்காலத்தை நினைத்து நான் சேர்ந்து வாழ்கிறேன் பிரியாமல் என்று எத்தனையோ பெற்றோர்கள் செல்கின்ற செய்திகளை எங்களை காதால கேட்கிறோம். எனவே கண்ணியமானவர்கள் எதை சொல்ல வருகிறேன் என்றால், குழந்தை செல்வம் என்பது அது ஒரு பெருமதியான செல்வம், அதற்கு யாரும் விலை மதிக்க முடியாது. நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வமாக குழந்தையை கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் சுஹைப் அலி இஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான பெண் மக்களை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் யாகூப் அலி இஸ்லாம் அவர்களை எடுத்து பார்த்து அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். எங்கள் தலைவர் கண்மணி நாயகம் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு ஆண் பெண் இரண்டையும் அல்லாஹ் கலந்து கொடுத்திருக்கிறார். எனவே எங்கள் மத்தியில இருக்கக்கூடியவர்கள் ஆண் பிள்ளைகளை அல்லாஹ்விடமிருந்து பெற்றவர்களும் இருக்கிறார்கள், பெண் பிள்ளையை பெற்றவர்களும் இருக்கிறார்கள், ஆண் பெண் இரண்டையும் கலந்து பெற்றுக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அது இல்லாமல் அந்த பாக்கியம் இல்லாமல் கவலைப்படக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், அந்த பாக்கியத்தை 50-60 வயது தாண்டி எதிர்பார்க்கக்கூடியவர்களின் மனத்திலே இருப்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. எனவே கண்ணியமானவர்களே, குழந்தை செல்வம் என்பது பெருமதியாத ஒரு செல்வம், அதை நாம் செல்வமாக கருத வேண்டும். பாருங்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்ல முறையிலே செல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பலமான எதிர்காலமாக, எங்களுடைய குழந்தை எதிர்காலத்தின் தலைவர்களாக, எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தின் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய குழந்தையாக வாழ வேண்டும் என்றால் அந்த பெற்றோர்கள் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு முதலாவது முன் மாதிரி மொண்டசூர்ல உள்ள டீச்சரோ அல்லது மக்தபுல உள்ள மாலிமோ குர்ஆன் உள்ள ஆசிரியரோ அந்த அதிரத்தோ அல்ல. எங்களோட குழந்தைக்கு முதலாவது முன்மாதிரி தாய், எங்களோட குழந்தைக்கு முதலாவது முன்மாதிரி தாயும் தகப்பனும், அதற்கு அடுத்து அந்த உறவுகள். அன்பானவர்களே, குழந்தை முதலாவது பார்ப்பதே தாயைத்தான், குழந்தை முதலாவது பேசுவது தாயுடைய பாட்டியை தான். எனவே குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெற்றோர் அவருடைய வாழ்க்கையில நல்ல விடயங்கள் வெளிப்பட வேண்டும். அதைத்தான் சொல்லுவார்கள், அஸ்திவாரம் சீராக இல்லை என்றால் கட்டிடம் சீராக இருக்காது. நான் ஒரு அழகா இஸ்லோமாக அழகா ஒரு பில்டிங்கை கட்டணுமா இருந்தா அதுக்கு என்ன செய்வோம், முதலாவது அஸ்திவாரத்தை போடுவோம், பவுண்டேஷனை போடுவோம். அது ஸ்திரமாக அழகாக இருந்தால் தான் அதுக்கு மேல 4-5 அல்லது 10 மாடி வரைக்கும் அது அப்படியே அந்த பில்டிங் எடுத்துக்கொண்டு போகலாம். அதை போலதான் கண்ணியமானவர்களே, அஸ்திவாரம் என்பது பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அஸ்திவாரம், அதனுடைய குழந்தைகள் என்பது கட்டிடத்தை போல. அந்த அஸ்திவாரங்கள் சீராக இருந்தால்தான் கட்டிடம் சீராக இருக்கும். பெற்றோர்களிடத்துல பண்பாடு, பெற்றோர்களிடத்துல நேர்மை, பெற்றோர்களிடத்துல தப்புவா, பெற்றோர்களிடத்துல தொழுகை இருந்தால்தான் இந்த குழந்தைகளின் நல்லவர்களாக வருவார்கள். ஒரு அறிஞரை சொல்வதை போல, உண்மையான அநாதை நாங்க யாருன்னு சொல்லியிருக்கிறோம், வாப்பா இல்லாதவர்களை நாங்க அநாதன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், உண்மையான அநாதை அது இல்ல, உண்மையான அநாதை ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், லைசல் யதீமுல்லதி கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம யதீமுல் இல்மி வல் அதபி. ஒரு அறிஞர் சொல்கிறார்,
அனாத வாப்பா இல்லாத பிள்ளைகள் அல்ல, உண்மையான அனாத இந்த உலகத்தில அறிவும் ஒழுக்கமும் கொடுக்கப்படாத பிள்ளைகள், தாய் சாப்பன் இல்லாத அனாதைகளை விடவும் அதிகமான அனாதைகள் இந்த உலகத்திலே ஒழுக்கம் சொல்லி கொடுக்கப்படாத பிள்ளைகள், கல்வி கொடுக்கப்படாத பிள்ளைகள். வாப்பா அம்மாவோடு எப்படி நடக்க வேண்டும், அதற்குமாரோடு எப்படி நடக்க வேண்டும், பள்ளிக்கு வந்தா எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை படிக்கின்ற போது எங்களை நாங்கள் எப்படி மாற்றிக் கொள்ள வேண்டும், இது சொல்லி கொடுக்கப்படாத பள்ளியுடைய மகிமை சொல்லிக் கொடுக்கப்படாத, பகவானுடைய மகிமை சொல்லி கொடுக்கப்படாத, உறவுடைய மகிமை சொல்லி கொடுக்கப்படாத பிள்ளைகள் தான் அனாதைகள். இன்றைக்கு பாருங்க உலகத்துல, அதாவது தாய் காப்பன் இல்லாத அனாதைகளை விடவும் அதிகமான அனாதைகள் கல்வி கொடுக்கப்படாத குழந்தை இருக்கிறார். பெற்றோர்கள் நல்ல முறையிலே குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய குழந்தைக்கு நேர்மையை காட்டி வளர்த்தா எங்கட பிள்ளை நேர்மையை கற்றுக்கொள்ளும், எங்கட பிள்ளைய நாங்கள் அடக்கி ஒடுக்கி வாழ்த்தா அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு குற்றவாளியாக மாறும். கண்ணியமானவர்களே, அதே போன்று எங்களுடைய குழந்தையை நாங்கள் கேள்வி செஞ்சு இழிவுபடுத்தி வாழ்ந்தா அந்த குழந்தை காலப்போக்கில் குற்றவாளியாக மாறும். அதே போன்று எங்களுடைய குழந்தைய தவறு செய்கின்ற போது தண்டிக்கவில்லை என்றால், தவறு செய்கின்ற போது அவர்களை தண்டிக்கவில்லை என்றால், ஒரு காலம் நாங்கள் கவலைப்படுவோம் எங்களுடைய குழந்தைய பாதையில யாராவது தண்டிப்பார்கள், அல்லது நீதிமன்றம் தண்டிக்கும், அல்லது நிர்வாகம் தண்டிக்கும், அல்லது யாரோ ஒருவர் எங்களுடைய குழந்தையை தண்டிப்பார். எங்க விட்ட தவறு கண்ணியமானவர்களே, பெற்றோர் விட்ட தவறே ஒரு காலம் அந்த குழந்தை அனுபவிக்கும். எனவே பெற்றோர் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த குழந்தை செல்வம் எவ்வளோ பெரிய செல்வம் என்றால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுமார் 90 வயது, 90 வயதிலையும் அல்லாஹ் குழந்தைய கொடுக்க இல்லை அல்லாஹ்வுடைய மன்றாடுகின்றார்கள். இறைவா, என்னை தனி மனிதனாக ஆக்கிறாதையா அல்லாஹ், இந்த உலகத்திலே நான் தனி நபராக ஆக்கிறாதையா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னாலே இந்த கபூருக்கு நன்மைகளை அனுப்பி வைக்க கூடிய சந்ததியை தந்திரியாவா, சந்ததியை கொடுப்பதில் நீ நீராளவன் யாவா, அல்லாஹ்வுடன் கையேந்துகின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த நபியுடைய துவாவை அல்லாஹ் வீணாக்க இல்லை, அந்த நபியுடைய கண்ணீர் அல்லாஹ் வீணாக்க இல்லை, அந்த நபியுடைய கவலையை 90 வயதிலும் அல்லாஹ் தட்டி விடையில அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான். என்ன குழந்தண்டா யஹ்யா என்ற ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அதுவும் அந்த தாய் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியோ மலடியாக இருக்கக்கூடிய தன்மையில அந்த தாயை சீராக்கி அல்லாஹ் குழந்தையை கொடுப்பதாக பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தான், அதாவது அல்லாஹ்வுடைய அனைவர் கேள்விக்குரியவர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற கேள்வி குறைவு, குழந்தை பாக்கியத்தை பெற்றவர்கள் இருக்கின்ற கேள்வி அதிகம். எனவே இந்த குழந்தைகளை நாம் நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும், குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் எவ்வளவுதான் அறிவை படித்தாலும் அந்த அறிவை பாதுகாக்கின்ற கேடயமாக இருக்கின்ற ஒழுக்கத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாவிட்டால் எங்களோட குழந்தை மிருகத்தை உள்ள கேவலமான குழந்தையாக மாறிவிடும். பெற்றோராக இருந்தாலெல்லாம் ஒழுக்கம் இல்லாவிட்டால் நாம் மிருகத்தை விடவும் கேவலமானவர்களாக அந்த உலகத்தில் மாறிவிடுவோம். மிருகமிக்குதே ஒரு ஜராவைய ஒரு அழுக்க செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையில தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, ஒரு ஜராவைய ஒரு வெறுப்பான விஷயத்தை எப்படி செய்யணுமோ, எங்க போய் செய்யணுமோ, எந்த எந்த நேரத்தில் செய்யணுமோ, எவ்வளவு பணம் கொடுத்து செய்யணுமோ, எல்லா அமைப்புலையும் செய்வான். எதனால ஒழுக்கம் கலக்கப்பட்டால் மிருகத்தை விடவும் கேவலமான இந்த மனிதன் ஒழுக்கம் இல்லாத போது மாறிவிடுகிறான். எனவே இஸ்லாத்தில் சிறப்பம்சம் ஒழுக்கம் தான். ஒழுக்கம் உள்ளவர்களாக பெற்றோர் இருக்கின்ற போதுதான் குழந்தை ஒழுக்கம் உள்ளவர்களாக வளருவார்கள், ஒழுக்கம் உள்ளவராக எதிர்காலத்தை அவர்கள் திகழ்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுடைய இமாம் என்று நாங்கள் மார்க்கத்தில் பேசிக் கொள்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை 7 வயதில் கைப்பற்றி செய்தார். கண்ணியமானவர்களே, எங்கேயுமே போகையில தாயினுடைய மடியிலான குர்ஆனை ஹிஃபிஸ் செய்தார்கள். இன்றைய குழந்தைகள் 7 வயதிலே எங்களை பிள்ளைக்கு சூரா ஃபாத்திஹா தெரியுமா,
எங்கட பிள்ளைக்கு அப்பையா சொல்ல தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே கண்ணியமானவர்களே. இமாமா காபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சாயுடைய மடியில ஏழு வயதுல ஆண் முழுவதை இப்போ செய்து கொடுக்கிறார். மோஸ்தா மாலிக், மாலிக் இமாமுடைய மோஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை, அந்த ஹதீஸ் கிரந்தங்கள் அப்படியே ஒன்பது வயதுல கிபில் செய்து முடிக்கிறார் இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பத்து வயதுக்கு பின்னால் இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மார்க்கத்திலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட முக்கியமான மசாயிகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லுநராக, மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்ற அறிஞராக இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உதாரணமார்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே கொஞ்சம் முன்னப்பினாகின்ற போது அந்த இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த உஸ்தாதுக்கும் சில வழிகாட்டுதலை கொடுத்திருப்பதாக வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் கண்ணியமானவர்களே, ஒரு தாயுடைய வளர்ப்பு, ஒரு தாயுடைய நேர்மை, ஒரு தாயுடைய பக்குவம், ஒரு தாயுடைய குர்ஆன் திலாவத், ஒரு தாயுடைய திக்ர் ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது கண்ணியமானவர்களே. எனவே என்னுடைய குழந்தைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான செல்வம் தான், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்கள்ல ஒன்றுதான் குழந்தை என்பதே செல்வம். அந்த செல்வத்தில் கொடுக்கின்ற இன்னும் ஒரு செல்வம் தான் குர்ஆனுடைய அறிவு. கனிமானவர்களே, குர்ஆனுடைய அறிவை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அது எங்களுடைய இமாம், எங்களை எல்லா சந்தர்ப்பத்திலையும் குர்ஆன் தான் வழிநடத்த வேண்டும். எங்களுடைய வியாபாரமா, எங்களுடைய பொருட்கள் வாங்கலாம், நாங்கள் கடையில் திறக்குவோமா, நாங்கள் வீடுக்கு போகிறோமா, குர்ஆன் முதலாவது அங்கவதப்பட வேண்டும். குர்ஆனுக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். குர்ஆன் தான் எங்களை எல்லா துறைகளிலும் இமாமாக எங்களை வழிநடத்திக் கொண்டு செல்ல வேண்டும். குர்ஆன் யாருடைய வாழ்க்கையில இமாமாக இருக்குமோ நாளைய கியாமத்துடைய நாளையில் அந்த மனிதர் ஊருக்கும் செல்வது லேசாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வோம். குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. சுருக்கமாக இன்றைய குத்பாவிலே ஆறு கடமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். குர்ஆனுக்கு செய்யக்கூடிய ஆறு கடமைகள், என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த குர்ஆனுடைய அறிவை நாம் கொடுப்பது எங்கள் மீது கடமையாக இருக்கிறேன். எங்களுடைய இமாம் தொழுகையிலே இமாமுக்கு முன்னால் போனா என்னுடைய தொழுகையிலே நிலைமை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நாம் சட்டத்தை படித்திருக்கிறோம். எனவே ஒரு இமாம் எப்படி எங்களை வழி நடந்து போகிறாரோ அதை போலதான் குர்ஆன் எங்களுடைய எல்லா துறைகளிலும் எங்களை வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். குர்ஆனுக்கு செய்யக்கூடிய முக்கியமான கடமைகள்ல கண்ணியமானவர்களே ஆறு கடமைகள் இருக்கின்றன. அதுக்கு செல்வதற்கு முன்னதாக குர்ஆன் இருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஏடு. அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன் சொல்கிறான், மலையில இறக்கியிருந்தார். மனிதன் தான் குர்ஆன சுமந்தத்தை கணக்கில்லாமல் இருக்கிறான். ஆனா அந்த குர்ஆன நாங்க மலையில இறக்கியிருந்தோம், மலை கூட அல்லாஹ்வுடைய பயத்தால சுக்குநூறாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல குர்ஆனுடைய சாதனையை சொல்றான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அஃபலா யதஃபக்கருன் குர்ஆன், இவர்கள் இந்த குர்ஆன சிந்திக்க கூடாதா, குர்ஆன ஆராய்ச்சி பண்ண கூடாதா? மனிதர்களும் வந்து சேர்ந்தாலும் குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர ஏலா என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ்வுல்ல குர்ஆனுடைய சாதனையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது திருமதியான ஒரு ஏடாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாத்தின் ஏக்காத வரி இவனு மகிரா குர்ஆன பற்றி சொல்கிறார், வல்லாஹி இன்ன லஹு லஹலாவா வ இன்ன அலைஹி லஸலாவா வ இன்னஹு யஅலு வ லா யுஅலா அலைஹி லிஸ்மஹு. இந்த குர்ஆன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, குர்ஆன் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது. குர்ஆன் ஓத ஓத அழுப்பது கிடையாது, குர்ஆன் ஓத ஓத மீண்டும் ஆசை வருகிறது, குர்ஆன் ஓத ஓத எங்களை மாற்றி கொண்டு போகுது.
பரவான் கண்ணியமானவர்களே வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன். நாளுக்கு நாள் குடிக்கொண்டு போகிறாங்களே, பரவான விலகக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் குடிக்கொண்டு போகிறார்களே, பரவான இமாமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் குடிக்கொண்டு போகிறார்களே. குர்வான் உயர்ந்த கொண்டுதான் போகுது, அது சார்ந்தது கிடையாது என்பதாக இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர் குர்வானுடைய மகிமையை சொல்லி கட்டுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய உரிமைகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஆறு விடயங்களை சுருக்கமாக நிறையப்படுத்துகின்றேன். குர்ஆன் என்பது கண்ணியமானவர்களே, நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை போல சாம்பராணி குடிச்சி வீட்டில் வைப்பதற்கல்ல. குர்ஆன் என்பது அலங்காரம், எங்களோட உள்ளத்தை அலங்கரிக்கணும், எங்களோட வாழ்க்கையில இமாமாக இருக்க வேண்டும், எங்களோட வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். நாளைய வருகையில் குர்ஆன் எங்களுக்காக மன்றாட வேண்டும், எங்களை துவக்கத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் குர்ஆன் எங்களை மன்றாடி கொண்டிருக்க வேண்டும். இதுதான் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடன். இன்றைக்கு என்ன விஷயம் கண்ணியமா நடந்திருக்கிற விடயங்கள்ல ஒன்றுதான், குர்ஆன் எல்லாரும் ஓதி குர்ஆன நிக்குல் செய்து குர்ஆன சிந்திச்சு எங்களை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஆனா 60-70 வயதாகி குர்ஆன் ஓத தெரியாது எத்தனையோ பேர் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். குர்ஆன் ஓதுவதற்கு வயதல்ல கிடையாது, 40 வயது, 50 வயது, 60 வயது குர்ஆன் ஓதல. அவளை நாளுக்கு போனா பாருங்க, சில அரபிகள் கண்ணியமானவர்கள் 50-60 வயது தாண்டி முதியவர்கள் கூட குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் 50-60 வயது தாண்டி குர்ஆன் ஓத தெரியாதா, குர்ஆனுடைய விளக்கங்கள் தெரியாதா, உலமாக்களை அணுகுவோம், உலமாக்களுக்கு ஹதியாக்களை நன்கொடைகளை கொடுத்து வீட்டுக்கு வந்து குர்ஆனை படிப்போம், ஒரு சபையில போய் எங்களுக்கு வெட்கமா இருக்குதா, பரவாயில்ல வீட்டுக்கு எடுக்காத குர்ஆனை படிப்போம். எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய முக்கியமான 6 கடமைகள்ல ஒரு கடமை கண்ணியமானவர்கள் குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று. குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு கவிதையை படிப்பதை போல, ஒரு செய்தியை வாசிப்பதை போல குர்ஆன் ஓதுகிறார். குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையில தான் குர்ஆன் ஓதுவோம். குர்ஆனை வல வல நினைச்ச மாதிரி நீங்க ஓதவானா, உங்களை வாய்க்கு வார மாதிரி ஓதவானா, குர்ஆனை ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையை படிச்சு குர்ஆனை அழகான குரல்ல ஓதுங்க. யாரெல்லாம் குர்ஆனை அழகான முறையில ஓத இல்லையோ கண்ணியமானவர்களே, அவருக்கு நிச்சயமா குர்ஆன் ஹதீஸ் சொல்லியிருக்கிற குர்ஆனை அழகான முறையில நாம் ஓத வேண்டும். எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய முதலாவது கடமை குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை யாரெல்லாம் வாழ்க்கையில ஓடுவாங்களோ அந்த குர்ஆன் அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை சொல்லுவார். குர்ஆன்ல 6666 ஆயத்துக்கள், 114 சூராக்களை எல்லாம் வைத்திருக்கிறார். 6666 ஆயத்துக்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் எல்லாம் வைத்திருக்கிறார். 114 சூராக்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் எல்லாம் வைத்திருக்கிறார். யார் ஒரு மனிதன் குர்ஆனை முழுமையாக ஓடி முடிக்கிறாங்களோ அல்லாஹ் அந்த எல்லா சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ் அந்த மனிதனை மாற்றுகிறார். கண்ணியமானவர்களே, நேர போதா என்ன சுருக்கமாக சொல்றேன், யார் ஒரு மாதிரி ஞாயிற்று குறிச்சி ஓதுகிறாங்களோ அந்த ஆயுத குறிச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தொழுகைக்கு பின்னால் ஓதி கொண்டு வருகிறான் என்றால் அந்த மனிதன் அதாவது மௌத்தானதுதான் தாமதம், அவன் இந்த மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவன் அல்லாஹ்வை சந்திப்பான், சுவர்க்கத்தை அடைந்து கொள்வான் என்பதை ஹதீஸில் வருகிறது. அது மாத்திரமல்ல, யார் ஒரு மனிதர் இரவில தூங்குற போது சொல்லக்கூடிய குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கொண்டு தூங்குவாங்களோ அந்த குர்ஆன் ஆயத்து அந்த இரவு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும். எந்த ஜீன் சைத்தானுடைய தீங்குகளா வேற சூன்யங்களா ஒன்றுமே பலிக்காம அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்தி மூலமாக அந்த அடியாரை பாதுகாப்பதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளை பதிவு. அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, சூரா யாசினை யார் ஓதித்து வராங்களோ, சூரா யாசினை யார் ஒரு மனிதன் சாலையில் ஓதுகிறாங்களோ அந்த மனிதனுடைய அன்றைய நாள் முழுக்க அல்ல பொறுப்பிருக்கிறான். குர்ஆன் இதை என்று சொல்லக்கூடிய சூரா யாசின், யார் என்ன நோக்கத்தை குர்ஆன் யாசின் சூரா ஓதுகிறாங்களோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் செய்யப்படுவான். யார் சூரா முழுக்க ஓதுவாங்களோ அல்லாஹ் அவருடைய சிறிய பாவங்களை அப்படியே மன்னிக்கிறான். என்ன மனிதனுக்கு கஷ்டம், என்ன மனிதன் தொழில் துறவுல சிக்கலா இருக்கிறதும், கடன் சொல்ல கூடுதலா இருக்கிறதும், கடனை அடைச்சு கொள்ளாத இருக்கிறதும், வீட்டுல வறுமையும், கண்ணியமானவர்களே அல்லாஹ் வறுமைக்குரிய மருந்தாக சூரத்தில் வாக்கையா வச்சிருக்கிறான். எந்த இடத்துல சூரா வாக்கையா ஓதப்படுமோ அல்லாஹ் அங்கே வறுமையை விரும்பிடுவான். கொரோனா வந்துச்சு, எத்தனையோ பணக்காரங்க கூட ஏழையாகிட்டு போச்சு.
எத்தனையோ பணக்காரன் பணத்தை வச்சு கொண்டிருந்தாங்க, ஆனா அந்த பணத்தை திருந்து கொள்ள முடியல. பணத்தை கொடுத்து உணவு வாங்கணும், வாங்கிக் கொள்ள ஏதாவது ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தினான். பணக்காரத்த பணம் மிகுந்த பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு நிலைமை அல்லாஹ் இந்த கொரோனாவால காட்டினான். எனவே கண்ணியமானவர்கள் எதை சொல்ல வருகிறேன்டா, குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம். இந்த குர்ஆனுக்கு அதிகமாக நாங்கள் நேரத்தை தருவோம், குர்ஆனை அதிகமாக படிப்போம். குர்ஆனை படிக்கின்ற போது குர்ஆனோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே ஒவ்வொரு சூராக்களுக்கும் ஒவ்வொரு ஆயத்திற்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றன. குர்ஆனை ஓதுவதில் வந்த சிறப்புக்குரிய மக்களாக நாங்கள் மாறுகிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். முடியமானவர்கள் மாதத்தில் ஒரு குர்ஆன் அவர் முடிப்பதற்கு முற்படும். இலகுவாக குர்ஆனை முடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி தருகிறேன். ஒரு ஹிப்புள்ள குர்ஆன் எடுத்துக்கொண்டா மதரசாக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும், அல்லது உலமாக்களுக்கு தெரியும். ஒரு ஹிப்புள்ள குர்ஆன் எடுத்துக்கொண்டா அதுல 600 பக்கங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு நாங்க 5 நேரம் பரவான தொழுகையை சொல்லுவோம். சொல்லாதானே முஸ்லீம், தொலைநாட்டு முஸ்லீம்களே. அப்ப நாங்க 5 நேரம் சொல்லுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால 4 பக்கம் ஓதுவோம். 5 நேர தொழுகைக்கு பின்னால 4 பக்கம் ஓதிச்சோம்டா 20 பக்கம் இலகுவாக ஓதலாம். ஒரு நாளைக்கு 20 பக்கம் ஓதிட்டோம் என்றால் 20 × 30 ஒரு மாதத்துக்கு 600 பக்கங்களை ஒரு குர்ஆன இலகுவாக ஓதிக்கலாம். 2 குர்ஆனை யாரெல்லாம் முடிக்க ஆசைப்படுகிறாங்களோ, ஒரு வக்துக்கு முன்னால 4 பக்கம், பின்னால 4 பக்கம், ஏதோ அந்த நேரத்தில் எங்களுக்கு ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லையா, சுபவுடைய தொழுகைக்கு பின்னால கொஞ்சம் கூட ஓதுவோம், அல்லது சஹஜத்துடைய நேரத்தில் குர்ஆனை கொஞ்சம் கூட ஓதுனா ஒரு மாதத்துல 2 குர்ஆனை இலகுவாக முடிக்கலாம். 15 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் அதிகமாக ஓதுவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களே சில மனிதர்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாயகமே, அல்லாஹ்வுக்குரிய மக்கள் அல்லாஹ்வுடைய குடும்பங்களில் சொல்லவில்லைகளே, அவர்கள் யார்? அவர்கள் யார் அடையாளப்படுத்துங்கள் நாயகமே என்று கேட்கிறார்கள். பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹ், குர்ஆனுடையவர்கள், குர்ஆனோட துறப்பை ஏற்படுத்தியவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள், குர்ஆனுடைய தஃப்ஸீரை படித்தவர்கள், குர்ஆனை தங்களுடைய இமாமாக எல்லா துறையிலும் எடுத்துக்கொண்டவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். எந்த இடத்துல சூரா பக்கராவில் தொடங்குவோம், அங்கிருந்து ஷைத்தான் விரண்டொருவதாக இதில் பதிவு செய்யப்படும். எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல முதலாவது கடமை குர்ஆனை நாங்கள் ஓதவே. இரண்டாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை முடியுமான சூராக்களை நாம ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். முடியுமானவர்கள் முழுமையான ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். அதுக்கு கஷ்டமானவர்கள் சிறிய சிறிய சூராக்களையாவது மனன வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருடைய உள்ளத்தில் குர்ஆன்ல கொஞ்சமேதும் இல்லையோ, குர்ஆன்ல புல் சூராக்கள் கூட மனம் இல்லையோ, குர்ஆன்ல சூரத்து பாத்தியாவோட மனம் இல்லையோ, அந்த மனிதனுடைய உள்ளம் இருக்குதே அது பாலடைந்த வீட்டுக்கு சமன். பாலடைந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா விசஜந்துக்களா, ஷேத்தானா, ஜின்னா எல்லாம் இருக்கு. அதே போல பாலடைஞ்ச வீட்டை, பாலடைஞ்ச உள்ளத்தை கெடுப்பது ஷேத்தானுக்கு இலகுவானது. அங்க நன்மைகளை விதைக்க கஷ்டம். எனவே யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் கொஞ்சமே இல்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமன். நவுதுபில்லா, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பு. பெருமான சொல்லாம அனைவரும் நம்மளுடைய காலத்துல குர்ஆன் உள்ளத்துல சுமந்த குர்ஆன்களும் திருமண முடிப்பதற்கு சில மணமகன்மார் மகராக கொடுத்திருக்கிறார். பெருமான சொல்லாம அனைவரும் அவர்களுக்கு முன்னால் ஒரு சஹாபி வந்து நிற்கிறார். நாயகமே, எனக்கு திருமண முடிக்க அனுமதித்தாருங்க நாயகமே என்று கேட்கிறார். பெருமானா சொல்லாம அனைவரும் அவர் சொன்னார், இவர்களிடத்துல ஏதாவது மகர கொடுப்பதற்கு இருக்கிறதா திருமண முடிக்க அனுமதி கேட்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர் கூற, நாயகமே ஒன்றுமே இல்லை நாயகமே. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படியாவது அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவர், கணவருடைய பொறுப்பை விளங்கவர்களுக்கு அவனை பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு உணர்த்தி காட்டினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எங்கேயாவது போய், நீ வீட்டுக்கு போய் பார், எங்கேயாவது இருப்பாளான ஒரு மோதிரம் அவருக்கு கொண்டு வா, மகர் கொடுப்பதற்கு அப்போது திருமணம் முடிக்க வேண்டிய கேள்வோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அனுப்பியிருக்கிறார். அவர் அங்கே நீங்க போகிறார்,
வீட்டை எல்லாம் தேடி பார்க்கிறார். எங்கேயுமே தங்கத்தாரா, அதாவது தங்கம் வெள்ளி முதலாவது அதுவும் இல்லை, அதுக்கு அடுத்து இரும்பான மோதிரமாவது கொண்டு கொடுக்கணுமே அதுவும் இல்லை. கண்ணியமானவர்களே, நபிகளாவது சமைக்கு அமைதியாக போய் கொண்டிருக்கிறான். சொல்லலாம் வரைவசனம் அவர்கள் போய் சொல்கிறார், நாயகமே எல்லாம் நீட்டியும் பண்ணிட்டேன், இரும்பான மோதிரம் கூட கிடைக்கல நாயகமே என்று சொல்கிறார். பெருமான சொல்லலாம் வரைவர் அமைதியாக இருந்துவிட்டு கேட்டார்கள், சோழரே உன்னுடைய உள்ளத்தில் பொறுமான ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். உடனே அந்த சகாபி சொன்னான், நாயகமே சில சூறாக்களை நான் மனம் செய்து உள்ளத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது பெருமான சொல்லலாம் வரைவர் சொன்னார்கள், நீ திருமணம் முடிக்க இருக்கின்ற அந்த பெண்ணுக்கு இந்த பொறானை கற்றுக் கொடுத்து மகராக ஆக்கி அந்த பெண்ணை கரப்படுத்திக் கொள், முடித்துக் கொள், உனக்கு ஆகமான மனைவியை ஆக்கிக் கொள்ளு சொன்னார்கள். இது முஸ்லிமே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமாக செய்தார். கண்ணியமானவர்களே, எதை சொல்லவர்கள் குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம். பெருமானார் சொல்லலாம் அவர்களுடைய காலத்திலே மகராக கொடுக்கப்பட்ட ஒரு செல்வம். இன்றைக்கு நாங்க பணத்தை செல்வமாக கருதுகிறோம், தோட்டத்தில் ஒரு செல்வமாக பார்க்கிறோம், ஒரு மனிதன் பெரிய வாகனத்திலே ஓடினாய் அவனை செல்வந்தன் என்று அழைக்கிறோம். குர்ஆனை சுமந்திருக்கின்ற ஆபீஸ்களை, குர்ஆனை படித்திருக்கின்ற அகீதாவை மார்க்கத்தை படித்திருக்கின்ற உலமாக்களையே நாம் செல்வமாக கருதாமல் இருக்கிறோம். இந்த உலகம் எங்களுடைய தலையிலே அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எப்போதும் இதையும் செல்வமாக பார்ப்போம். எனவே இரண்டாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல குர்ஆனை எப்படி செய்ய வேண்டும், முடியுமான சூறாக்களை மரணம் செய்து உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆனுடைய கருத்துக்களை நாம விளங்குவதற்கு முற்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரம் இல்லாம தொழுவோம், ஐந்து நேர தொழுகையிலும் 17 ரக்காத்துக்கள் நாங்கள் சொல்லப்போகிறோம். பரவலான 17 ரக்காத்துக்கள் சுன்னத்தை நான் பேசவில்லை, பரவலான தொழுகையை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். பரவலான தொழுகையில 17 ரக்காத்துக்களும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது கடமை கட்டாயம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது இல்லைன்னா எங்களை தொழுக கூடாது. அப்படி இருக்கின்ற சூரா பாத்தியா 7 ஆயத்துக்களை கொண்ட சூரா. இந்த சூராவுடைய கருத்து எங்கள எத்தனை பேருக்கு தெரியும், கொஞ்சம் யோசி பாருங்க. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் பெருமையை ஓதிட்டு போகிறோம். நன்மை இருக்கிறது சொல்வதற்கு நன்மை சந்தேகம் கிடையாது. அந்த உலகத்திலே கருத்து விளங்காமல் ஓடக்கூடிய ஒரு ஏட்டுக்கு நன்மை இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான். குர்ஆனை ஒரு மனிதன் கருத்து தெரியாத குர்ஆனை ஓதி கொண்டு போகிறான், அதெல்லாம் அதற்கு நன்மையை கொடுப்பான். கருத்தை விளங்கி ஓடினான் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை நிறைய மாற்று செய்யப்படுத்துவான். கண்ணில் வடிக்க வேண்டிய இடத்திலே கண்ணில் வடிப்போம், எங்களை திருத்த வேண்டிய இடத்திலே திருத்துவோம். சஹாபாக்களுடைய வரலாறு எங்களுக்கு முன்னால் வைத்து எங்களுடைய குறைகளை திருத்தி நல்லவர்களாக வாழ முற்படுவோம். எனவே கருத்துக்களை விளங்கி குர்ஆன் ஓதுவதற்கு முற்பட வேண்டும். அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல நான்காவது கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ எங்களோட காதை கொடுத்து குர்ஆனை கேட்க வேண்டும். குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அந்த இடத்துல எங்களோட காதை கொடுத்து குர்ஆனை கேட்க வேண்டும். அந்த இடத்துல நாம வல வல என்று கதைக்க கூடாது. குர்ஆன் ஓத ஊழியருக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவருடைய சாது தன்மையை பாருங்கள், அவருடைய மேதையை பாருங்கள், அவருடைய கண்ணியத்தை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குர்ஆனை ஓத தங்களுடைய காதால் கேட்பார்கள். அபு மூஸா அல்அஸ்ரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். குர்ஆன் ஓதுறதை நாம் கேட்கணும், எங்களோட பிள்ளைகள் எங்களை விட இனிமையான குரல்ல குர்ஆன் ஓதுறாங்களா, நாம் அதை கேட்கணும், கேட்டு எங்களை பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். எங்களை வீட்டில் வெள்ளிக்கிழமை கூட தகுப்போதப்படுகிறதா, பெற்றோர்கள் பிள்ளைகள் இருந்து எல்லாம் ஒன்று கேட்க வேண்டும். வெறுமே அந்த பிள்ளைக்கு ஞானத்தில் நாங்கள் எங்களை வேலை இருக்கிறோம், என் குர்ஆன் ஓ ஓடுவா படிச்சுடுவா என்று அனுப்பினால் நடக்காது, அதற்கு பின்னால் நாம் இருப்போம். கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் விளங்குவதைப் போல அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அந்த குர்ஆனை நாங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். எந்த அளவுனா எல்லாருக்கும் எதிரிகள் கூட சில வரலாற்று சமூகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில சாபாக்கள் எல்லாம் குரல்ல குர்ஆன் ஓதுவார்கள், யாரும் குர்ஆனை கேட்க கூடாது என்று காதலில் பண்டை குஞ்சிட்டு போவார்கள். ஆனால் ஒழுங்கி ஒழுங்கி ஒவ்வொருத்தரும் தனிமையிலே பஞ்சை எடுத்து விட்டு குர்ஆனை கேட்பார்கள்.
அந்த அளவுக்கு ஒருவன் சேர்ப்பதற்கு அழகான ஏடாக இருக்கிறது, அழகான வார்த்தைகளாக இனிமையாக இருக்கும். எனவே இல்லாட்டி எதிரிகள் கூட ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் பஞ்சு எடுத்து குர்ஆனை கேட்க வரலாறுகளும் வரலாறுகளை பதிவு. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ நாங்கள் அந்த குர்ஆனை கேட்க வேண்டும். அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆனுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆனை வெறுமனே ஓடுவது மட்டுமல்ல, எப்படி செய்வது மட்டுமல்ல, கருத்தை வளர்ப்பது மட்டுமல்ல, குர்ஆன் ஓதுவதை கேட்பது மட்டுமல்ல, குர்ஆனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்போதும் குர்ஆனோடு தான் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்போதும் உருவோடு இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்போதும் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய சூராக்களை ஓடி அந்த மனிதன் ஆன்மீகத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய இமாம் அல்லவா, எங்களை வழிநடத்தக்கூடிய இமாம் அல்லவா, அந்த இமாம் எங்களோட எல்லா சந்தர்ப்பங்களும் கடைக்கு போகணுமா? குர்ஆனை ஓதுவது கிடைக்கிறது. நாங்கள் வீட்டிலே எழுப்புகின்றோமா? காலையிலே குர்ஆனை ஓதுங்கள். பயணம் போகின்றோமா? நேரம் கிடைக்கின்ற ஒரு சிறிய சூறாக்களை ஓதுங்கள். அப்படி இல்லை, குர்ஆனை வைத்துவிட்டு குர்ஆனை ஓதுங்கள். இலகுவா குர்ஆனை முடிக்கலாம். இன்னைக்கு பயணம் போகின்ற ஒரு கூட கண்ணியமானவர்களே, நாம் மிக்க நேரம் சும்மா இருந்த காலத்தில் கழிக்கிறோம். ஒரு நூலை வாசிக்கலாம், குர்ஆன் ஓதலாம், நீங்கள் நேரத்தை நன்மையில கழித்துக் கொள்ளலாம். எனவே எதை சொல்லுவார்கள் என்றால், குர்ஆன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி குர்ஆனை யாரெல்லாம் இமாமாக எடுத்துக் கொள்கிறாங்களோ, நாளைய கயாமத்துடைய நாளையில அந்த குர்ஆன் அவர்களை ஒருக்கத்தில் போட்டுக்கொள்ளி சொல்லலாம். அலைவசவர்கள் யாரெல்லாம் குர்ஆன் ஓதிருந்தார்களோ அந்த மனிதர்களுக்காக குர்ஆன் நாளைய வறுமை நாளெல்லாம் விட்டுக்கொண்டால பேசும். எந்த அளவென்றால் அந்த மனிதனை கோரிக்கையிலே கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் குர்ஆன் அல்லாஹ் இருக்கிறே என்றார். அடுத்ததாக குர்ஆன் செய்யக்கூடிய கடனைகள் ஒன்று, குர்ஆனை எப்படி நாங்கள் ஓதுறோமோ, எப்படி செய்யறோமோ, கருத்துக்களை வழங்குறோமோ, குர்ஆன் ஓதுறதோடு சேர்க்கிறோமோ, குர்ஆன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறோமோ, இந்த குர்ஆன் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே. குர்ஆன் இருக்கிறதை கண்ணியமானவர்களே, அதை விளங்குவது கஷ்டமில்லை. குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி நல்லவர்கள் ஆக்கிக் கொள்வது இலகுவான காரியம். அது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன். அது அற்புதமான ஒரு ஏடு, மாஜிசா. இன்றைய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஏடு குர்ஆன் தான். நாளுக்கு நாள் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் கூறிக்கொண்டு போகிறார்கள். எனவே இந்த குர்ஆனை நாம் படிப்பது மாத்திரமல்ல, குர்ஆனை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களை சிறந்தவர் யாருக்கா குர்ஆனை தான் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த குர்ஆனை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வோம். ஆரம்பத்தில் நான் சொன்ன வழியினை நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள். குழந்தை செல்வம் என்பது வெறுமதியான ஒரு செல்வம். அந்த செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு கேள்வி குறைவு, குழந்தை செல்வம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கேள்வி அதிகம். எனவே அந்த செல்வம் குர்ஆனுடைய அறிவை, சீதாவுடைய அறிவை, மார்க்கத்துடைய அறிவை, கொள்கையுடைய அறிவை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விவகாரங்களையும் கற்றுக் கொடுப்பது எங்களால் முடியுமா என்றால் நாங்கள் கொடுப்பது அப்படிங்கிற உலமாக்கள் மூலமாக அந்த பொறிகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதனுடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் எதிரியாகிவிட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்தால் அல்லாஹ் யாரிடத்தை போய் சொல்ல மாட்டார். அல்லாஹ் தான் நோக்கு, இந்த உலகத்தை நடத்தாதிக்கூடிய நோக்கு. அல்லாஹ்விடத்திலே எங்கள் பிள்ளைகள் மாற்றிக் கொடுக்க மாட்டார்களா? படைப்பினத்திலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் விரும்பி கேட்டுள்ள வாப்பாவிடத்திலே இரவு உங்களையா இந்த பிள்ளைக்கு ஓத விடாமல் நிறைய போட்டீங்களா, வெளியே போட்டீங்களா சொல்லி அந்த மாதிரி போய் கேட்பார். ஆனால் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்தால் மேன்முறையீடு செய்வதற்கு வேறு நீதிமன்றம் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த தீர்ப்புத்தால் இறுதி தீர்ப்பு. நிறைய கயாமத்துடைய நாளையிலே சூரியனால் தான் கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் வளர்ந்து கொண்டு வருவான். அல்லாஹ் சில மனிதர்களுக்கு தண்டனையை கொடுப்பான், சில மனிதர்களுக்கெல்லாம் குர்ஆனை கொண்டு கண்ணியை கொடுப்பான். இன்னும் சில பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தீயம் அணிவிப்பான். அவர்களை பார்க்கின்ற போது ஒளிச்சமாக தொட்ட தெளிவாக காட்சி அளிப்பார்கள். என்ன என்று கேட்டால், இவர்கள் நபிமார்களோ
பெருமாளுடைய காலத்துல வாழ்ந்தவர்களோ அல்ல. ஒரு ஆணை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்ததால், குழந்தைகளுடைய அந்த நனவுகளால் இவர்களுக்கு அல்லாஹ் கிரீடம் அணிவித்திருக்கிறான். கிரீடத்தை அணிவித்து இவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்று தெரிய பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கனிமாளர்களே, அந்த குழந்தை செல்வங்களுக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுப்போம், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்போம். அந்த குழந்தைகளை நாளைய வருகையினாலே ஒருக்கம் செல்வதற்குரிய குழந்தைகளை ஆக்கிக்குவோம். எனவே வல்லவன் எல்லா சந்தர்ப்பம் குழந்தை செல்வத்தை செல்வமாக மதித்து குழந்தைகளுக்கு நல்வழி காட்டக்கூடிய சிறந்த முன்மாதிரியான பெற்றோர்களாக அல்லாஹ் அனைவரை மாற்றி அமர்வானாக. யா அல்லாஹ், குழந்தைகளுக்கு ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எல்லா குழந்தைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோராக எங்களை மாற்றிவிடையா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளால் எங்களுடைய குழந்தைகளை சந்திச்சு விடாதே யா அல்லாஹ். எங்கள குழந்தைகளுக்கு நல்ல வழியை நீயே காட்டி கொடுப்பாயா? குர்ஆனுடைய அறிவை எங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே கொடுப்பாயா? விளக்கத்தை கொடுப்பாயா? குர்ஆனோ எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு தோற்க ஏற்படுத்தக்கூடிய மக்களை ஆக்கிடுவாயா? குர்ஆனுடைய மக்களை, குர்ஆனை சுமந்தவர்களை, மாற்றத்தை சுமந்தவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய குழந்தைகளை அனைவரை சேர்த்துக் கொள்வாயா? இறுதி முடிவை நல்லபடி வாழ்த்திடுவாயா? ஆமீன். ஆமீன். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.